இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். கற்களுடன் வழிமறித்த இளைஞர்கள், வண்டியை திருப்பிய பாரிவேந்தர், பரபரக்கும் நள்ளிரவு விவகாரம். வெளிச்சத்திற்கு வந்த பின்னணி, சோதிக்கும் சாதி சங்கம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் அரசியல் கட்சியினர் வேட்பாளர்களை நிறுத்தி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக கூட்டணி சார்பில் ஐஜேகே கட்சியின் தலைவர் பாரிவேந்தர் களமிறக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து வேட்பு மனு தாக்கலை நிறைவு செய்த பாரிவேந்தர் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் நிர்வாகிகளுடன் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் ஏப்ரல் 4ஆம் தேதி பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி, திருச்சி மாவட்டம் முசிறி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் பாரிவேந்தர் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார். அன்றைய இரவு சுமார் 9:30 அளவில் முசிறி அருகே உள்ள காமாட்சிப்பட்டியில் பிரச்சாரத்தை முடித்த பாரிவேந்தர் இறுதி பரப்புரைக்கு தண்டலைப்புத்தூர் கிராமத்திற்கு செல்ல தனது உயர்ரக பிரச்சார வாகனத்தில் புறப்பட்டு சென்றார். அப்போது நள்ளிரவில் வேளகானத்தம் அருகே பாரிவேந்தர் கார் சென்றபோது ஒரு சாதி சங்கத்தை சேர்ந்த இளைஞர்கள் மண்பாதையில் கற்களை வைத்து மறித்துள்ளனர். முன்கூட்டியே இளைஞர்கள் கற்களை சாலையின் குறுக்கே வைத்து இடைமறித்ததால் பாரிவேந்தர் கார் செல்ல முடியாமல் நடுரோட்டில் இருந்தது. இதையடுத்து பதறிப்போன பாரிவேந்தரின் உதவியாளர்கள் கற்களை வைத்து வழிமறித்து குழுவாக கூடியிருந்த இளைஞர்களிடம், எதற்காக தலைவர் செல்லும் காரை தடுக்கிறீர்கள் என பாரிவேந்தர் முன் சீட்டில் அமர்ந்திருக்க கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த இளைஞர்கள், பாரிவேந்தர் கடந்த 25ஆம் தேதி வேட்பு மனு தாக்கல் செய்வதற்காக ஆட்களை அழைத்து கூட்டம் காட்ட வேண்டும் என்று எங்கள் சமூக சங்கத்திடம் கூறினார். நாங்களும் ஐஜேகே கட்சி தலைவர் பாரிவேந்தரின் வேட்பு மனு தாக்கலுக்கு கூட்டம் கூட்டுவதற்கு 2 பேருந்துகளில் மூவானூர், வேங்கை மண்டலம் மற்றும் வேளகானத்தம் ஆகிய பகுதிகளில் இருந்து ஆட்களை அழைத்து சென்றோம். அப்போது எதிர்பாராத வகையில் பெரம்பலூரை நெருங்கும் முன்பு அம்மாபாளையம் என்ற இடத்தில் நாங்கள் சென்ற பேருந்து விபத்துக்குள்ளானது. அதில் பேருந்தில் சென்ற 20க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் படுகாயமடைந்தனர். உடனே நாங்கள் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்தோம். ஆனால் ஆட்களை திரட்டி கொண்டு வாருங்கள் என சொல்லிய பாரிவேந்தரும் அவரது கட்சியினரும் இதுவரை காயமடைந்தவர்களின் உடல்நலம் குறித்தோ தேவையான உதவிகள் குறித்து எதுவும் கேட்காமல் இருக்கின்றனர். நீங்கள் வேட்பு மனு செய்ய நாங்கள் வந்து விபத்தில் சிக்கிய நிலையில் ஐஜேகே கட்சியினர் நடந்து கொண்ட முறை நியாயமானதா என கேட்டு பாரிவேந்தரிடமே நேரடியாக இளைஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் பாரிவேந்தர் வந்த காரும் அவரது கட்சியினர் வந்த வாகனமும் கிராம எல்லையிலேயே அணிவகுத்து நின்றது. இரவு நேரத்தில் கடும் வாக்குவாதம் நடந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே இளைஞர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பாரிவேந்தரின் உதவியாளர்கள், வேட்பு மனு தாக்கல் செய்ய அழைத்து வரப்பட்டு விபத்தில் சிக்கியவர்களை வேண்டுமென்றால் SRM மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்கிறோம் என்றும், அடுத்த நாளே உரிய தீர்வு எடுக்கப்படும் என்றும் வாக்கு கொடுத்து சமாதானம் செய்துள்ளனர். இதையடுத்து சாலையில் வழிமறித்து வைக்கப்பட்ட கற்களை அகற்றுமாறு பாரிவேந்தரின் உதவியாளர்கள் கேட்க இளைஞர்கள் சம்மதம் தெரிவித்து இடையூறுகளை எடுத்து வழிவிட்டுள்ளனர். அதன் பின் நீண்ட நேரம் காத்திருந்த பாரிவேந்தர் ஒரு வழியாக இளைஞர்கள் சாலையில் இருந்து கற்களை எடுத்த பிறகு தாமதமாக பிரச்சாரத்திற்கு சென்றார். இதையடுத்து தண்டலைப்புத்தூர் கிராமத்தில் திட்டமிட்டபடி பிரச்சாரத்தை முடித்த பாரிவேந்தர் ஓய்வெடுக்க புறப்பட்டு சென்றார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனிடையே பாரிவேந்தரை வழிமறித்த இளைஞர்கள் செய்தியாளர்களிடம் பேசினர். விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை கண்டுகொள்ளாமல் இருந்ததை பாரிவேந்தர் பார்வைக்கு கொண்டு சென்றோம். அவரது கட்சியினர் பாரிவேந்தர் பார்வைக்கு கொண்டு செல்லாமல் இருந்துள்ளனர். அதனால்தான் எங்கள் பகுதிக்கு வந்தவரிடம் நாங்கள் விளக்கம் கேட்டோம் என நடந்த சம்பவம் தொடர்பாக பேசினர். இதனிடையே நடந்த சம்பவம் தொடர்பாக சில முக்கிய தகவல்கள் தெரிய வந்துள்ளது. முன்னதாக பாரிவேந்தர் காமாட்சிப்பட்டியிலிருந்து பிரச்சாரம் முடித்து சென்ற பொழுது அவரது ஆதரவாளர்கள் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் வழிமறிக்க உள்ள தகவலை ரகசியமாக கூறியுள்ளனர். உடனே சமயோஜிதமாக செயல்பட்ட பாரிவேந்தர் மாற்று பாதையை தேர்ந்தெடுக்க தனது நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அதன்படி மண்பாதையில் அவர் சென்றதாகவும், ஆனால் இளைஞர்கள் பாரிவேந்தர் ரூட்டை மாற்றியதை தெரிந்து கொண்டு சாதுரியமாக செயல்பட்டு சிறை பிடித்ததாகவும் தகவல் சொல்லப்படுகிறது. பாதிக்கப்பட்ட மக்கள் வழிமறிப்பார்கள் என பயந்து பாரிவேந்தர் தார்சாலையை விட்டு மண்பாதையில் சென்றும் சிக்கிய சம்பவம் அப்பகுதியில் பேசு பொருளாக மாறியுள்ளது. பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பிரச்சாரம் முடியும் தருவாயில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளது.
ஐஜேகே கட்சியினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே வேலகானத்தம் கிராம பகுதியில் பிரச்சாரத்திற்கு சென்ற ஐஜேகே வேட்பாளர் பாரிவேந்தரை குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மாதிரி உங்கள் கட்சிக்காரங்க இப்படி பண்ணினாங்க, இது உங்கள்கிட்ட அவங்க சொன்னாங்களா இல்லையா? உங்கள்கிட்ட சொல்லியிருந்தா நாங்கள் தேக்க போகிறது இல்லை. உங்கள் நாலேஜுக்கு எதுவுமே வரல. நீங்கள் எதாக இருந்தாலும் அவங்க கட்சிக்காரங்கள்ட்ட சொல்லி எங்களுக்கு இந்த அடிப்பட்டவங்களுக்கு ஒரு ஆஸ்பத்திரியில் கூட்டு போய் பார்த்தோம். ஒரு 10 நாள் ஆச்சு, இது வரைக்கும் உங்கள் கட்சியில் யாருமே இதை கண்டுக்கல. அதனால தான் அவங்களை தேக்கி இதை மட்டும் தான் நாங்கள் கேட்டோம். எங்களுக்கு வேறு எந்த மருத்துவ உதவி பண்ணலன்னு கேட்டோம். ஆமாம், மருத்துவ உதவி பண்ணலன்னு கேட்டோம். இதில் நீங்கள் வாக்கு சேகரி இருக்கிறதோ அதுக்கும் எங்களுக்கு என்ன சொன்னார்? என்ன சொன்னார் அவர்? எதாக இருந்தாலும் உங்களுக்கு நாளைக்கு நான் எதாக இருந்தாலும் உடனே பண்ணித்தரேன். எதாக இருந்தாலும் அவர் என்ன சொன்னால் எஸ்ஆர்எம் இது ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் பாருங்கன்னாரு. நாங்கள் என்ன சொன்னால் நாங்கள் எதாக இருந்தாலும் இங்கேயே பார்த்துட்டோம், நீங்கள் போய் கேட்காதனால தான் எங்களுக்கு பிரச்சனை. அவங்க கட்சிக்காரங்க ஏதாவது போய் சொல்லியிருக்கணும் எங்கள்கிட்ட. அவங்க யாருமே கட்சியில் அவங்க கட்சியிலிருந்து அவருக்கு எதுவுமே கொண்டு போகல, அவர் நாலேஜ் கொண்டு போகல. அதனால அவர் பார்வை கொண்டு போகல, அவர் பார்வை கொண்டு போய் எனக்கு அன்றைக்கி முடிஞ்சது பிரச்சனை. அதனால தான் அந்த பிரச்சனை, அதனால தான் நாங்கள் தேக்கி இதை எங்களுக்கு உடனே இதை தான் கேட்டோம். இன்றைக்கி அவர் வரவங்க, ஆமாம் அவர் வரவோ அதை கேட்டோம், அவ்வளோதான். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.